ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஐசிடி ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் பிரிஜிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்ராட் எஜுகேஷன், எப்ராடில் இருக்கிற ஒரு கண்ட்ரியான ஜார்ஜியா கண்ட்ரி பற்றியும், அதோட ஃபீ ஸ்ட்ரக்சர், அதோட யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற ஈஸ்ட் யூரோப்பிய யூனிவர்சிட்டியை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் திங் வந்து ஒய் அப்ராட் அப்படின்னா, அப்ராடு நம்ம வந்து எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து 643 காலேஜஸ் இருக்குது. மொத்தமாகவே வந்து 643 காலேஜஸ் தான் இருக்குது. இதில் அவைலபிள் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 97,093 சீட்ஸ் தான் ஒன் இயருக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்க, ஒன் இயருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 18 lakhs ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் இயருக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதில் வந்து 1 lakh சீட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. மிச்சம் 17 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து அப்ராட் எஜுகேஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். இதில் கிடைக்க கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அப்ராட் எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு ஃபீஸ் கம்மியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு ஒரு குட் டாக்டராக நீங்கள் வந்து வெளியில் வர முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ராடில் வந்து ஃபஸ்ட்டு வந்தீங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, December 31 வந்து நீங்கள் அந்த படிக்கிற அந்த வருஷத்தில் December 31 வந்து 17 இயர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 17 வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து 12th வந்து 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். இங்கிலீஷ் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒன் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷாக நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அப்ராட் எஜுகேஷன் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அப்புறமா டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த அதான் ஃபஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கிலீஷ் நாலேஜ். இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே படிக்கிற பிள்ளைங்க வந்து அப்ராடில் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேர்னவங்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து ஃபீஸ். ஃபீஸ் வந்து இங்கே படிக்கிற பிள்ளைங்களை விடவும் அங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக நீங்கள் வந்து படித்து ஒரு வெளியில் வர முடியும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து அப்ராடில் போய் படித்து ஒரு குட் டாக்டராக வெளியில் வர முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஈஸி டு கெட் ஏ சீட் அப்படின்னா, இங்கே நீங்கள் சீட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீ டொனேஷன் பே பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணி அப்படி தான் சீட் கிடைக்கும். ஆனால் அப்ராடில் வந்து நீங்கள் 12th 50% மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணியோ அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் யூனிவர்சிட்டிஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இந்த காலேஜில் நம்ம சீட் போடணும் அப்படின்னா நீங்கள் இப்போ அங்கே போய் பார்த்துட்டு வர முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணணும், என்எம்சி கீழே வந்து இந்த என்எம்சி போட்டுட்டு இந்த அது அங்கீகரிச்சிருக்காங்களா, இந்த காலேஜை வந்து என்எம்சி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி என்எம்சி கீழே வந்து இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அந்த காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும். நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து எஃப்எம்ஜிஇ எக்ஸாம். அதாவது அப்ராடில் படிக்கிற பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இங்கே இந்தியாவில் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா எஃப்எம்ஜிஇ எக்ஸாம் எழுத வேண்டிய வரும். இது ரெண்டும் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜார்ஜியா கண்ட்ரி. இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. இதை வந்து யூரோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஈஸ்டர்ன் யூரோப்புக்கும் வெஸ்டர்ன் ஏஷியாவுக்கும் இடையில இருக்கிறதுனால இது ஒரு யூரோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா டிபிலிசி. இதோட கேபிட்டல் வந்து டிபிலிசியாக இருக்குது. இதோட லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து ஜார்ஜியா நாட்டில் வந்து 14 லாங்குவேஜஸ் இருக்குது. இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் லாங்குவேஜ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷும் யூஸ் பண்ணாங்க. அதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஜார்ஜியனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி. கரன்சி பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் லாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரூபாய் நாணயம் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஜார்ஜியன் லாரி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நான் அவங்க ஒரு அதாவது ஒன் ஜார்ஜியன் லாரி ஈக்குவல் டு 31.96 இந்தியன் ருபீஸுக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லிட்ரஸி. லிட்ரஸி பார்த்தீங்கன்னா 99.8% விகிதத்தில் இருக்காங்க லிட்ரஸி. நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் அண்ட் டைம் டிஃப்ரென்ஸ். கிளைமேட் வந்து 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஹவர்ஸ் வந்து நமக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து
ஜார்ஜியா வந்து ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி, இது வெல் டிசிப்ளின் பீஸ்ஃபுல்லான ஒரு நாடு, நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் அதிகமுள்ள ஒரு நாடு தான் வந்து ஜார்ஜியா கண்ட்ரி. இதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா துருக்கி, அர்மானியா அண்டு ரஷ்யா தான் வந்து இதோட நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்குது, இதோட பக்கத்தில் உள்ள நாடுகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் திங் வந்து எம்பசி. எம்பசி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஜார்ஜியாவுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எம்பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜார்ஜியாவுக்கும் அர்மானியாவுக்கும் சேர்த்து வந்து அர்மானியாவில் வந்து எராவன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு எம்பசி இருக்குது, அது ஜார்ஜியாவுக்கும் அர்மானியாக்கும் சேர்த்துள்ளதான். இந்த எராவனை போகணும் அப்படின்னா ஜார்ஜியாவிலேருந்து ஒரு ஜஸ்ட் 180 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இந்த ஜார்ஜியா எப்போவுமே நம்ம அங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க நாட்டிலே வந்து பப்ளிக் சர்வீஸ் ஹால் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லெலாம் இருக்கிற மாதிரி இசேவை மையம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து அவங்க பப்ளிக் சர்வீஸ் ஹால் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் போய் அங்கே இருக்க அதிகாரம் வந்து இப்போ நீங்கள் வந்து பாஸ்போர்ட் மிஸ்ஸிங் இல்லை டிஆர்சி ரினிவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட வந்து மேக்ஸிமம் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அராவன் போய் நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் திங் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம், அதாவது நம்ம இங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ் பார்க்குறோம், நிறைய பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற டைமெல்லாம் வந்து ஒரு பஸ் பாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி வந்து அங்கே மெட்ரோ ட்ரெயின்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் 50% ஆஃபரோட வந்து ஒரு பாஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து அங்கே வந்து டாக்ஸிஸ் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ உங்களுக்கு எப்ராடில் படிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலை, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே இருக்கிற வார்டன்ஸ் வந்து ஹாஸ்டலோட வார்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஜார்ஜியாவில் வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் டிஆர்சி ரினிவல் பண்ண போகும்போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா COVID-19 அப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜார்ஜியாவில் இருக்கிற லீடிங் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து நம்ம ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும் இல்லை ஃபுட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிக்கலாம். ஹாஸ்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் நடத்துகிற ஹாஸ்டல்ஸ் அங்கே ஜார்ஜியாவில் நிறைய இருக்குது, ஏன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து நிறைய படிக்கிறாங்க. இப்போ ஐசிடி நடத்துகிற ஹாஸ்டல்ஸ் கூட அங்கே நிறைய இருக்குது, அங்கே ஆஃபீஸ் இருக்குது, அப்புறமா நிறைய ஸ்டாஃப்ஸ் இந்தியன் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐசிடி ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்காங்க, அவங்களும் இந்தியன் ஃபுட்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவில் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கூட சீஸ் தான் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க, ஸோ அங்கே வந்து சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபுட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ். பார்ட் டைம் ஜாப்ஸ் இப்போ நீங்கள் படிக்கும்போது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து முக்கியமானது வந்து நோ டொனேஷன். நீங்கள் வந்து எல்லா காலேஜஸ்லேயுமே வந்து மேக்ஸிமம் டொனேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் 12th வந்து 50% மேலே மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டொனேஷன் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அட்மிஷன் போட்டு உங்களுக்கு அங்கே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து ஜார்ஜியா எஜுகேஷன், அதான் அங்கே என்ன எஜுகேஷன் எப்படி இருக்குது, எம்பிபிஎஸ் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் திங் வந்து இசிடிஎஸ் சிஸ்டம், அதாவது யூரோப்பியன் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் 6 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதாவது எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் 6 இயர்ஸ் படிப்பீங்க, அந்த 6 இயர்ஸில் வந்து நீங்கள் 360 கிரெடிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. 1 கிரெடிட் அப்படின்னா 30 hours, அதில் வந்து 1 இயரில் வந்து நீங்கள் 60 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் டீச்சிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜ் அவங்க டீச் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் டீச்சிங் தான். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து கம்பேர்ட் டு இந்தியா லோ காஸ்ட், இங்கே வந்து ஃபீஸ் நிறைய பே பண்ணி படிக்கிறதோட அங்கே வந்து குவாலிட்டி அதிகமாக, அங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக வந்து படித்து ஒரு குட் டாக்டராக வெளியில் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து ஈஸி சிலபஸ், கம்பேர்ட் டு இந்தியா வந்து அங்கே வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டீட்டெயில்டாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து 100% செக்யூரிட்டி கொடுப்பாங்க, இது வந்து 4th safest கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக வந்து 100% செக்யூரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ், இந்தியாவில் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே வந்து 5 இயர்ஸ்
ஓ எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 6 இயர்ஸ் சோர்ஸ் வச்சுருக்காங்க. 54 மந்த்ஸ் தியரி ப்ளஸ் 12 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து அங்கே ஜார்ஜியாவில் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறாங்க. ஜார்ஜியாவோட தலைநகரத்தில் டிபிலிசியில் மட்டுமே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 4000 to 5000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அங்கே படிக்கும்போது வந்து இப்போ நீங்கள் அங்கே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத வேண்டியது வரும். அது எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து எழுத வேண்டியது வரும். அதுக்கான கோச்சிங்கும் வந்து அங்கே நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் கோச்சிங் வந்து அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர்ஸோடு கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி வெளியில் வர முடியும். ஜார்ஜியாவில் வந்து என்ன மெடிக்கல் எஜுகேஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2.5 வருஷம் வந்து பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்த 2.5 வருஷம் வந்து கிளினிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறமா நீங்கள் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்கள அந்த 1 இயர் வந்து ப்ரீ டிப்ளமா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்ன மெடிக்கல் எஜுகேஷன்னா 2.5 இயர்ஸ் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், 2.5 இயர்ஸ் கிளினிக்கல் சயின்ஸ், 1 இயர் வந்து ப்ரீ டிப்ளமா ஸ்பெஷலைசேஷன். இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் டைம். நெக்ஸ்ட்டு ஒன் திங் வந்து சப்ஜெக்ட்ஸ் இன் பெர் செமஸ்டர். அதாவது நீங்கள் வந்து யோசிக்கலாம் அங்கே வந்து பெர் செமஸ்டருக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அவங்க எதை பேஸ் பண்ணி 3 பேசிக்ஸ் இதை வச்சு தான் நீங்கள் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரீ கிளினிக்கல், பேரா கிளினிக்கல் அண்டு கிளினிக்கல். ப்ரீ கிளினிக்கல், பேரா கிளினிக்கல் அண்டு கிளினிக்கல் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து பெர் செமஸ்டருக்கு வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் ஜார்ஜியாவில் வந்து இங்கே இருக்கிற சிலபஸும் அங்கே இருக்கிற மெடிக்கல் சிலபஸும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே வந்து இங்கே இருக்கிற சிலபஸுக்கும் அங்கே இருக்கிற சிலபஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து 5 இயர்ஸ் ப்ரோக்ராம், அங்கே வந்து 6 இயர்ஸ் ப்ரோக்ராம். அதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்ன்ஷிப். அங்கே இருக்கிற இன்டர்ன்ஷிப் வந்து இங்கே வேலிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகும். நீங்கள் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அங்கே எல்லா காலேஜஸுமே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து 50% மேலே மார்க்ஸ் 12th இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற காலேஜஸில் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜார்ஜியன் யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜார்ஜியனில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ், எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜார்ஜியாவில் வந்து மொத்தம் 30 to 40 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. மொத்தமாக ஜார்ஜியாவில் வந்து எல்லாமே வந்து வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஃபெசிலிட்டிஸோட 30 to 40 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்படி நிறைய ஆல் தி ஃபெசிலிட்டிஸோட காலேஜஸ் நிறைய இருக்குது. ஜார்ஜியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா பிலோ 4000 யூனிவர்சிட்டி, அரௌண்ட் 5000 யூனிவர்சிட்டி, அபவ் 7000 யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இல்லை பிலோ 4000 யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன காலேஜஸ் வரும்னா பட்டுமி, ஷோட்டா, ரஸ்டாவேலி ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கொட்டைசி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வரும். இதில் அடுத்து வந்து அரௌண்ட் 5000 யூனிவர்சிட்டியில் வந்து ஈஸ்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, ஜார்ஜியன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, ஜார்ஜியன் நேஷனல் யூனிவர்சிட்டி, அப்புறமா வந்து ஆல்டே யூனிவர்சிட்டி, ஹாக்கஸஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து அரௌண்ட் ஃபைவ் தௌசண்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து எபோவ் 7000 யூனிவர்சிட்டியில் வந்து நியூ விஷன் யூனிவர்சிட்டி, டிபிலிசி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், டிபிலிசி மெடிக்கல் அகாடமி, டேவிட் திவில்தியானி மெடிக்கல் யூனிவர்சிட்டி, டிபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து ஜார்ஜியாவில் இருக்கிற ஈஸ்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஈஸ்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2012 தான் அந்த ஈஸ்ட் யூரோப்பிய யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க. ஏறத்தாழ வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் ஆகுது அதை ஆரம்பித்து. இதோட வேர்ல்டு ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா 11,558 இடத்துல இருக்குது. இதோட வேர்ல்டு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3.5 stars இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ் வந்து எல்லா காலேஜும் கொடுக்கறதோடும் நிறையா ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நிறைய ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் திங் வந்து டீச்சிங் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் டீச் பண்ணுறாங்க, ஜார்ஜியன் லாங்குவேஜில் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் செகண்ட் செமஸ்டர்லேயும் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. இதை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 6th அதாவது இன்டர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஜார்ஜியன் லாங்குவேஜ் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் செகண்ட் செமஸ்டர்லேயும். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ்
பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அப்புறமா வந்து ஈஸ்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியை வந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் திங் வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்புறமா வந்து NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அப்புறமா AMW அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இன் யூரோப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறமா ஃபைமர் ஃபவுண்டேஷன் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், தி அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் இன் யூரோப், அப்புறமா யூரோப்பியன் பப்ளிக் லா ஆர்கனைசேஷன், வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ், வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்கன்னா 18 ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. போஸ்ட் அண்டர் கிராஜுவேட்டில் வந்து 18 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் PhD ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசின், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்சிட்ரி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹீலிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹெல்த் கேர் சயின்சஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு 7 ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்தியாவில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து MBBS படிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்ராட் எஜுகேஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஜார்ஜியா கண்ட்ரி வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த கண்ட்ரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அங்கே வந்து ட்ரஸ்டட் அண்ட் ஹை குவாலிட்டி ஸ்டடீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ICDயை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பரை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணால் நீங்கள் கால் பண்ணி எப்போது கால் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் கொடுப்பாங்க. தேங்க்யூ.